நானும் ஜிம் போகிறேன், ஆனால் மசில் தான் ஏற மாட்டேது. இப்போ இந்த பர்சனல் ட்ரைனர் வந்து உங்களுக்கு இந்த வாட்சில் கிடைக்குது. உடம்புத்தம்ளா, இந்த ஸ்மார்ட் வாட்சோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா. இன்றைக்கி நான் வந்து பார்க்கும்போது 45,000 காமிச்சேன். ஸோ 45,000 ரூபாய்க்கு இந்த வாட்சில் என்ன இருக்குது? இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2,000 ரூபாயிலேருந்து, அப்புறம் ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்ச்ன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு பேரில் வருது ஆப்பிள் வாட்ச் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி வாட்சஸ் இருக்குது, இந்த கார்மின் வாட்சும் இருக்குது. ஸோ இது வந்து கார்மின் வேணு டூ வேணு சாஸ்திரி, நம்ம வேணுனே வச்சுப்போம், வேணு சாஸ்திரி. இந்த வாட்ச் வந்து 45,000 ரூபா. என்னடா இது இந்த விலைக்கு இதில் கொண்டு வந்துருக்காங்களே, அப்படி என்ன தான் இதில் ஸ்பெஷல் அப்படி எனக்கும் தோணுச்சு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் என்னோட ஃப்ராங்கான என்னோட விமர்சனம் தான் இந்த பெரு நான் சொல்ல போகிறேன். இந்த கார்மின் வேணு டூ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் தராங்க, ஏன் இந்த விலை, இந்த விலைக்கு இது ஒர்த்தா, ஏன் வாங்குறாங்க, அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். வாங்குகிறோமோ வாங்கலையோ ஒரு ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நாமெல்லாம் வந்து 2,000 ரூபா 3,000 ரூபாய்க்கெலாம் வாட்ச் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்மார்ட் வாட்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட் சென்சர் இருக்கும், SPO2 சென்சர் இருக்கும், ஸ்ட்ரெஸ் அளவை பார்க்கும், ஸ்லீப் ட்ராக் பண்ணும், ஒர்க் அவுட் மோடு இருக்கும், அதை விட்டால் வேற என்ன இருக்கும், ப்ளூடூத் காலிங் இருக்கும், சில மாடலில் வந்து நீங்கள் சிம் இசிம் போடலாம், அந்த மாதிரி ஃபோன்கள் இருக்கும், அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கும். அவ்வளோதானே எல்லா ஸ்மார்ட் வாட்சும் பண்ணும்போது. ஸோ எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க இந்த விலைக்கு? சரி, தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை, உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த கார்மின் வாட்ச் டூ இந்த மாதிரி பார்க்க நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.3 இன்ச் அமோலெட் டிஸ்பிளே தந்திருக்காங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்டிவ் டிஸ்பிளே இது, 416x416 பிக்சல் ரெசல்யூஷன், நல்ல பிரைட்னஸ் இருக்குது. நான் வந்து அவுட்டோரில் நல்ல வெளிச்சத்தில் யூஸ் பண்ணால் கூட நல்ல பிரைட்னஸில் உங்களுக்கு தெளிவாக தெரியுது ஸ்க்ரீனில் உள்ள விஷயங்கள். ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பிரச்சனையே இல்லை, ஒரு டாப் லீக் நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்குது. நல்ல ப்ரீமியமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அப்படிலாம் இருக்கும்னு நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இந்த பெசல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்க்கு மேலே அந்த சைடில் ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. பட் முழு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பாலிமர்னு சொல்கிறாங்க, ஒரு வகையான பிளாஸ்டிக் தான், ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டாப் வந்து சிலிக்கான் ஸ்டாப், இது வந்து நார்மல் ஸ்டாப்பு. ஸோ நீங்கள் வந்து வேறு ஸ்டாப்பு ஸ்டாண்டர்ட் ஸ்டாப் தான், நீங்கள் வேறு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 22 mm ஸ்டாப் இது. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 49 கிராம் கிட்ட அது வருது. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இதோட டிஸ்பிளே, எந்த வெளிச்சத்துலேயும் நல்ல ஒரு பளிச்சின்னு வெளிச்சத்தில் கூட டேட்டா வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே நல்லாயிருக்கு. இப்போது வந்து ஃபீச்சர் வைஸ்ன்னு பார்ப்போம். இப்போது ஒரு நார்மலான ஸ்மார்ட் வாட்ச் மற்றும் விலை கூடுதலான ஸ்மார்ட் வாட்சோட டிஃப்ரென்சஸ் வந்து எப்படி வரும் பார்த்திங்கன்னா, எவ்வளோ டேட்டா உங்களுக்கு காண்பிக்குது, என்ன மாதிரி டீட்டெயில்டான டேட்டா காண்பிக்குது, ஆக்குரஸி எப்படி இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் வந்து கொஞ்சம் மாறும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான தான் ப்ரீமியம் வந்து மக்கள் கொடுக்குறாங்க. கார்மின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்ட் பீப்புளுக்காக கொண்டு வரப்படக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ் இது. கார்மினில் வந்து பார்த்திங்கன்னா பல வகையான மாடல் இருக்குது, எக்கச்சக்க மாடல் இருக்குது கார்மின் வாட்சஸில். இது வந்து வேணு சீரீஸு, அப்புறம் வந்து 4Runner ஒரு சீரீஸ் இருக்குது, அது வந்து ரன்னர்ஸுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ். அப்புறம் மல்டி ஸ்போர்ட் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபெனிக்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் பல ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து பல நேமில் வந்து கொண்டு வராங்க. இந்த வேணு டூ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து மாடல் இது. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஸ்மார்ட் வாட்சில் நம்ம எதிர்பார்க்க விஷயங்கள்லாம் வந்து இதில் தந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் காலிங் இருக்குது, சிம் போட முடியாது பட் ப்ளூடூத் காலிங் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பாட்டு கூட கேட்கலாம், ஒரு 650 பாட்டு ஸ்டோர் பண்ணி லோக்கலாக இதுலேருந்து நீங்கள் ஃபோனை கொண்டு போகட்டி கூட ரன்னிங் டைமில் நீங்கள் வந்து இதுலேருந்தே பாட்டு கேட்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடித்தமான ஒரு சில ஆப்ஷன்ஸு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் பிரியர்கள்னால், நான் வந்து ஃபிட்னஸ் பிரியர்லாம் கிடையாது, நம்மளாம் வந்து சாப்பிடுவோம், தூங்குவோம், கொஞ்சம் வாக்கிங் பண்ணுவோம், அவ்வளோதான், அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோதான். பட் சில பேர் இருக்காங்க இல்லையா, ஹார்ட்கோர் ரன்னர்ஸ், ஹார்ட்கோர் மராத்தான் வாக் பண்ணக்கூடியவங்க, சும்மா விட்டை வந்து மலையில் ஏறியேன், தண்ணியில் குதிக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க சில மக்கள். அவங்களுக்காக அந்த ஃபிட்னஸ் பிரியர்களுக்காக தான் வந்து இது மெயினாக அந்த கார்மின் வாட்சஸ். ஸோ இதனோட GPS டேட்டா ஆக்குரஸிலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த டேட்டா ஃபிட்னஸ் டேட்டாலாம் வந்து ரொம்ப ஆக்குரேட்டாக உங்களுக்கு கிடைக்குது. விலாபாரியாக பல டேட்டா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து 3 பட்டன் தந்திருக்காங்க. மேல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபிட்னஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் வந்து அந்த ஃபிட்னஸ் மோட்ஸ் ஒர்க் அவுட் மோடை வந்து இதுலேருந்து அக்சஸ் பண்ணலாம். பேரோமீட்டர் சென்சர் இதில் தந்திருக்காங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்க சென்சர்ஸ் இருக்குது, பேரோமீட்டர் சென்சரும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோர் ஏறுறீங்க, படி ஏறிங்கன்னா அதையும் கால்குலேட் பண்ணி
ஃப்ளோர் கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு 15 floors 15 வாட்டி மேலேயும் கீழே நீங்கள் படியில் ஏறிங்கன்னா அதெல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கான எவ்வளோ கலோரி பேர்ன்ட் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் தந்திருக்காங்க. முக்கியமாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஹிட் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான மோட்ஸ் ஒர்க் அவுட்லாம் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அனிமேட்டட் ஒர்க் அவுட் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ ஆன்ஸ்க்ரீன் ஒர்க் அவுட் அனிமேஷன்ஸ் இருக்குது, ஆன்ஸ்க்ரீன் ஒர்க் அவுட் மோடு இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, நீங்கள் வந்து 30 நிமிஷம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து ஒர்க் அவுட் மோடு இருக்குது, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், டம்பிளில் என்ன மாதிரி டம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸோ அந்த அனிமேட்டட் ஒர்க் அவுட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணலாம். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து வீட்டிலேருந்து அல்ல நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ட்ரெயினரில் பர்சனல் ட்ரெயினருக்கு வந்து அதிகமாக இப்போ கேட்பாங்க இல்லையா, ரூபாலாம் அதுக்கு தனி ரூபா கொடுக்கணும். பட் இது வந்து உங்களோட பர்சனல் ட்ரெயினராக வேலை செய்யுது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து மசில் பாடியாக ஆக்கிக்கலாம். நானும் ஜிம் போகிறேன் ஆனால் மசில் தான் ஏற மாட்டுது, இப்போ தான் போயிட்டுருக்கேன் ஆனால் பாதி நாள் போகிறதும் கிடையாது. ஸோ பார்ப்போம், அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பர்சனல் ட்ரெயினர் வந்து உங்களுக்கு இந்த வாட்சில் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் டேட்டா, ரொம்ப அருமையான நல்ல டீட்டெயில்டான டேட்டா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டான வாட்ச் இது. இப்போ நீங்கள் வந்து ரன்னிங்கு ரெடி ஆகுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனலைஸ் கோச் வர தராங்க. ஒரு 3 கோச் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கலாம் யாராவது. நல்ல ஒரு ட்ரைனிங் மெத்தடும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரன்னிங் போகிறீங்க, மரத்தானுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதுக்கும் வந்து சில மோட்ஸ்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் இது வந்து 580 வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ தண்ணிலையும் வந்து நீங்கள் போட்டு ஸ்விம்மிங்லாம் பண்ணலாம், ஒன்றும் செய்யாது. ஸோ இதான் வந்து மெயினான ஃபீச்சர்ஸ். சென்சர்ஸ் எல்லாமே தேவையான எல்லா சென்சர்ஸ் தந்திருக்காங்க. ஆக்குரஸி வந்து நார்மலான வாட்சஸை விட உங்களுக்கு நல்ல ஆக்குரஸி இதில் கிடைக்கும். அதான் வந்து ஹைலைட், கீ ஹைலைட். இது வந்து இந்த 45,000 ஒர்த்தாங்கிறது தானே முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும்னா இல்லை, இப்போ எனக்கு வாங்கணும்னா கண்டிப்பாக இதை நான் வந்து வாங்க மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா என்னோடய தேவைக்கு இது வந்து கண்டிப்பாக தேவையில்லை. இது வந்து எனக்கு வந்து லக்ஸுரி, நான் கண்டிப்பாக எனக்கு வந்து இது வந்து சாதாரண வாட்சே போதும். அப்படி தான் முக்கால்வாசி வேறு இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறீங்க முக்கால்வாசி 95% வந்து நார்மலான வாட்சே போதும். அதில் கொஞ்சம் ஸ்டைலிஷான வாட்சும் வந்து நீங்கள் வாங்கலாம். 2,000 ரூபா இருக்குது, 5,000 ரூபா இருக்குது, 7,000 ரூபா 8,000 ரூபாய்க்கெலாம் கூட இப்போ நல்ல வாட்சஸ்லாம் கிடைக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா, கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும், கொஞ்சம் நல்ல பிராண்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ்டு பீப்புள் வந்து இந்த மாதிரி வாட்சஸ் வாங்குறாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஹை எண்டான ஒரு வாட்சாக அவங்களுக்கு தெரியுது. இப்போ வந்து பைசா இருக்கிறவங்க மெர்சிடஸ் வாங்குறாங்க, ஆடி வாங்குறாங்க, அப்படி உள்ள செக்மெண்ட் தான். ஸோ எனக்கு பைசா இருக்குது, பிரச்சனை இல்லை, நல்ல ஒரு பிராண்டு, நல்ல டேட்டாலாம் தருது, நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் தராங்க, அதனால் பைசா பார்க்க மாட்டேன், வாங்கிட்டா போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த கார்மின் வாட்ச். கண்டிப்பாக இது வந்து விலை அதிகம் தான், இந்த விலையை குறைவாக தந்துருந்தா நல்லா இருக்கும். பட் அவங்க அப்படி டார்கெட் பண்ணி கொண்டு வரல. ஸோ கார்மின் வாட்சை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணீங்க? அப்புறம் வந்து அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான பல டேட்டா உங்களுக்கு கிடைக்குது. ஃபிட்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் டேட்டா தருது. ஹார்ட் ரேட்னாலும் சரி, பாடி பேட்டரின்னு ஒன்று தராங்க. அதாவது உங்களோட பாடியை மானிட்டர் பண்ணியிருக்கும், உங்களோட தூக்கம், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் பார்த்து உங்களோட பாடி பேட்டரி கவுண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட்லாம் அவாய்ட் பண்ணலாம், கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணுங்கள், அந்த மாதிரியான டேட்டாலாம் தராங்க. சுவாரஸ்யமான டேட்டாலாம் நிறைய இருக்குது, பார்க்குறக்கு நல்ல கலர்ஃபுல்லாக நிறைய டேட்டா வந்து. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 11 நாளுக்கான பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. பட் டிபெண்டிங், நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது எவ்வளோ நேரம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் பாட்டு கேட்குறீங்க, என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பொறுத்து இருக்குது. பட் ஒரு 7 to 8 days வந்து உங்களுக்கு நார்மல் யூஸில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கார்மினோட வாட்ச், என்னோட ஃப்ராங்கான ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டி தமிழா சேனல் சிஸ்டம் பிடிக்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுது லட்சுமணன். தமிழில் பேசு, டெக் தமிழா பரு.